Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த கிளைமேட்டுக்கு ஆப்டான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது வந்து கொள்ளு சாதம். இது வந்து காரசாரமா நம்ம வந்து இந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிடும்போது சளி இருமல் எல்லாத்துக்குமே கேக்குங்க. இது வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இதை வந்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த காப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ஒரு காப்படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு ஈக்குவலா போடாம அரை காப்படி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கணும். இந்த கொள்ளு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உடைச்சு அதோட உமியெல்லாம் எடுக்கணும். ஸோ இது வந்து நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கொள்ளு வறுபட்டுருச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொள்ளு வந்து சைஸ் வந்து உப்புன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு பக்குவம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸில் ஒரு 2-3 தடவை வச்சிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். இதை வந்து ஒரு முரத்துலேயோ எதுலேயாவது போட்டு நீங்கள் அந்த தோலெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டிங்கன்னா மீதி இருக்கிற அந்த தோலும் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கல்லெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இதுக்கு வந்து அடுத்தது ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் மிளகும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட்டு போட்டு ட்ரையாக ஒரு டைம் வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பவுடராக வரும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது எல்லாமே அடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடராக இருக்கு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக, அதாவது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வதங்க விடணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சுன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் முன்னாடி வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இங்கே வந்து காய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் கேரட்டோ இல்லைன்னா வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். கேரட் இல்லைன்னா கேரட் பீன்ஸ், இந்த காய்கறி நாட்டு காய்கறிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் முருங்கைக்காய் இல்லை அப்படின்னா கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்து செய்யலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால 4 தக்காளியை நல்லா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும்தான், அதனால் இது புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மிளகு அதிகமாக சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க உடச்ச கொள்ளை இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு வந்து நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். அரிசி வேக வைக்கிறதுக்கு அரிசி வந்து நம்ம 1 பாட் ரைஸ் மாதிரி தான் இதை செய்ய போகிறோம், அதனால் அரிசி இதிலேயே சேர்த்து நம்ம சாதம் செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போ ரைஸு சேர்க்கறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கொள்ளுக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு உப்பு இந்த இடத்துல சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூணு விசில் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா வெந்துடும். இப்போ இது மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இது நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். காயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சு வரும். அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு காய் வந்து நறுக்கு நறுக்குன்னு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியில வந்து நீங்க காய் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது காய் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே வதங்காது, குக்கர்ல வேக வைக்கும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளவுதான், நம்மளோட கொள்ளு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடி மாதிரி நீங்க ஏதாவது வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம். இல்ல நீங்க இப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. ஸோ இதுக்கு துவையல் மாதிரி ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து சளி இந்த மாதிரி பனி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமுக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செஞ்சு காமிச்ச இந்த கொள்ளு சாதம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.